ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கேரி, லோக்கல் PDY. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என் வீடியோவில் மேட்ரு என்னென்னா, என் ஒய்ஃபோட அம்மா ஊர்லேருந்து, அதான் ஆந்திராலேருந்து பாண்டிச்சேரிக்கு வராங்க. ஸோ நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணோம். ஸோ அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இதுதான் எங்கள் ஏரியா மெயின் ரோடு. இது கொஞ்சம் பிஸியான ஏரியா தான். இது ஒரு மினி மார்க்கெட்னே சொல்லலாம். எல்லா பொருளும் இங்கே ஓரளவு கிடைக்கும். ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து இங்கே வந்தேன்னா நம்ம தேவையானது இங்கேயே வந்து வாங்கி போயிடலாம். வெஜிடபிள்லேருந்து, மீட்லேருந்து, டிஃபின்லேருந்து, மெடிக்கல்லேருந்து, அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இது உப்பளம் ரோடு. இங்கே வந்து மெயின் பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் ஒன்று இருக்குது, ஃபுட்பால் ஸ்டேடியம் ப்ளஸ் இன்டோர் ஸ்டேடியம். ஸோ இதை க்ராஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரும். நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். இது பேக் சைட் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ நான் பேக் சைடில் தான் வந்திருக்கேன், ஃப்ரண்ட் சைடில் போடல, மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக. ஏன்னா எங்களோட ட்ரெயின் வந்து லாஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் வருது. ஸோ லாஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த பேக் சைடில் கொஞ்சம் ஷார்ட்கட் வழி இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த பக்கம் வந்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேக் சைட் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷனு. பாருங்கள், மொத்தம் ஒரு 5 ட்ராக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ப்ராட்கேஜ் ரயில்வே ட்ராக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி வந்து சிங்கிள் கேஜ் இருந்தது, ஒரே ஒரு ட்ரெயின் தான் வரும். இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரைக்கும் போகும், பாண்டிச்சேரி விழுப்புரம் சென்னை. ஸோ அதுதான் இருந்தது. அது என்ன பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. இப்போ வந்து டெவலப் ஆகிடுச்சு. பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி ரயில்வே லைனு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரயில்வே லைனுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து 1879 போடப்பட்டதான் இந்த ரயில்வே லைனு. எங்கேருந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி சிட்டியிலேருந்து போர்ட்டுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா போர்ட்லேருந்து வர ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து சிட்டிக்கு வர்றதுக்காக லைன் போட்டிருக்காங்க. இது எப்போ போட்டிருந்தாங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ரூல் பண்ண டைமில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா விழுப்புரம் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருந்தாங்களாம் அந்த டைமில். விழுப்புரத்தை ரூல் பண்ணது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, நம்ம பாண்டிச்சேரியை ரூல் பண்ணது வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு. ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் ஆகவே ஆகாது, ரெண்டு பேரும் எனிமீஸ் தான். பட் ஆனால் எக்கனாமி டெவலப் பண்ணுறதுக்காக அந்த ட்ராக் போட்டிருக்காங்க. ஏன்னா ரிசோர்ஸஸ் இங்கேருந்து அங்கே போகிறது, இங்கேருந்து இங்கே வர்றது. ஸோ அதுக்காக, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த ரயில்வே ட்ராக் விழுப்புரம் வரைக்கும் போட்டிருக்காங்க. நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வே ஜோனில் வரும், இந்தியன் ரயில்வேஸில். பாண்டிச்சேரி ரயில்வே டிவிஷன் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் வரும். இந்த ட்ரெயினுக்காக தாங்க நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டேஷனில். ஸோ வந்துடுச்சு. இதுதான் புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ்ஸு. இது இப்போ வந்து புவனேஸ்வர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு வருது. இதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. மறுபடியும் இன்றைக்கே வந்து ஈவினிங் பாண்டிச்சேரி டு புவனேஸ்வர் மறுபடியும் எடுப்பாங்க. நம்ம ஸ்டேஷனில் 5 ட்ராக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கூட்ஸுக்காக, பாண்டிச்சேரியிலேருந்து டெய்லியும் சென்னைக்கு ட்ரெயின் இருக்குது, டெய்லி ட்ரெயின். நான் டெய்லி ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் போகும், அதுதான் வந்து நான் டெய்லி ட்ரெயின்ஸ்னுவாங்க. நான் டெய்லி ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் சிட்டிஸ்க்கு விட்டுருக்காங்க. அந்த மேஜர் சிட்டிஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா, மெங்களூரு, பெங்களூரு, புவனேஸ்வரு, கொல்கத்தா, மும்பை, டெல்லி, திருச்சிராப்பள்ளி. இது எல்லாம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் வழியாக தான் போகுது. இது தாங்க பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு ஸ்மால் இன்ஃபோ. பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பற்றி எனக்கு தெரிஞ்ச, நான் படித்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோவில். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யாராக என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு இன்சிடென்ட்ஸ் பார்த்தேன், அதை நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஸோ வீடியோ லாஸ்ட்டில் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுதான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு நான் ஆஸ் யூஷுவலாக நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். அங்கே என்ன மாரியாவே நிறைய பேர் அங்கே உட்கார்ந்தாங்க, அங்கங்கே உட்காந்துன்னு இருந்தாங்க. அவங்க நான் பேசஞ்சரோ என்னை மாரியே பிக்கப் பண்ணுறவங்களோ தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஆஸ் யூஷுவல் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் தான் உட்காந்துருந்தாங்க. ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, பேசஞ்சர்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து உடனே ஃபாஸ்ட்டாக அங்கங்கே போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு 3 குரூப் இருக்கும், 3 குரூப் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க.
பார்த்தீங்கன்னா ஒரிசாலேருந்து வர பசங்கிட்டலாம் பசங்க பேகு எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னு நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க ட்ரக்ஸு நிறையா அதர் ஸ்டேட்லேருந்து வருதுன்னு. ஸோ அதனால் இது ஒரு புது ஸ்குவாடாம். ஸோ அதர் ஸ்டேட்லேருந்து வர பேசஞ்சர் எல்லாரையும் செக் பண்ணுறாங்க. இதுதாங்க நான் பார்த்த இன்சிடெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கேரி லோக்கல் PDY. பாய் பாய், தேங்க்யூ, சி யூ.